ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 9 சமச்சீர் மேக்ஸ் குவாடினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.3 ஓட 6 சம் நம்ம வீடியோல பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்க, த பாயிண்ட்ஸ் ஏபிசி. ஸோ மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் த வெர்டிசஸ் ஆஃப் ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேர் த ரைட் ஆங்கிள் அட் பி. ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் இருக்கா, ரைட் ஆங்கிள் அட் பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே ஏ, இங்கே சி இருக்கு. இது ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. இப்போ ஏ பி மூணுத்துக்குமே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5.4 இங்கே -1, -2 இங்கே 5.2 இருக்கு. இது வரைக்கும் கொடுத்த வரைக்கும் வரைஞ்சிட்டோம். ஃபைண்ட் த குவாடினேட்ஸ் ஆஃப் டி ஸோ தட் ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர். ஸோ ஏபிசி அப்போ டி இங்கே வருதுன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ டியோடது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்கொயர்னு கொடுத்தது தான் நம்மளுக்கு பெரிய இன்டே இந்த இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கொயர்னு வந்துருச்சுன்னா இது என்ன தெரியணும், இது வந்து லைஸ் ஆன மிட் பாயிண்ட்ல இருக்கும். வெர்டிசஸ் வந்து பைசெக்ட் ஆகும் ஸ்கொயர்ல. அதனால என்ன பண்ணிடலாம்னா, நம்ம மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடின்னு போட்டுருக்கலாம். ஸ்கொயர்னு கொடுத்தாலும் சரி, பேரலோகிராம்னு கொடுத்தாலும் சரி, அது ரெண்டுமே ஈக்குவலா நம்மளுக்கு பைசெக்ட் ஆகும்ன்றதுனால மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி பைசெக்ட் ஆகும். என்ன மீனிங்னா, இதுவும் இஸ் ஈக்குவல் டு இதுவா இருக்கும், அதே மாதிரி இது இஸ் ஈக்குவல் டு இதுவா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே லை ஆகும் போது மிட் பாயிண்டா எடுத்தோம்னா இது ரெண்டுமே கரெக்டா இந்த பாயிண்ட்ல தான் லை ஆகும், ஒரே பாயிண்ட்ல தான் லை ஆகும்ன்றதுனால மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் போடுங்க, அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏசிக்கு மிட் பாயிண்ட்டும் பிடிக்கு மிட் பாயிண்ட்டும் நம்ம ஒரே நேரத்தில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட் ஃபார்முல எழுதிக்கோங்க. மிட் பாயிண்ட் வந்து x1 + x2/2, y1 + y2/2. ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஏசிக்கு இங்கே போட போகிறோம். ஏசிக்கு பார்த்தீங்கன்னா -5 + 5/2, 4 + 2/2 = இதுக்கு மிட் பாயிண்ட் பி மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி போட போகிறோம். -1 + x/2, -2 + y/2. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இக்குவேட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தா 0/2, 6/2 வருது. இது கேன்சல் ஆச்சுன்னா 3 இங்கே 0 ஆயிடும். ஈக்குவல் டு, இது சால்வ் பண்ண முடியாதனால அப்படியே எழுதிக்கோங்க. -2 + y/2 வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணுங்க, செகண்ட் ஒன் ஈக்குவல் டு செகண்ட் ஒன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, -1 + x/2 = 0, 0/2 = 0. ஸோ இது மல்டிப்ளை ஆனாலும் இது என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். ஸோ -1 + x = 0, x = +1 ஆயிடும். இப்போ இதுக்கு பாருங்க, -2 + y/2 = 3 ஆயிடுமா. இந்த சைட் போனா மல்டிப்ளைல போகும். ஸோ -2 + y = 6 ஆயிடும். இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போகும்போது பிளஸ் ஆயிடும். ஸோ +2 y = 8. ஸோ டியோட பாயிண்ட்ஸ் என்னன்னு வந்திருக்கு, டியோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 8 தான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் தி சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.